Hi students, in the video la nama surface area of cuboid and cube paakalam. So first cuboid paakalam. Cuboid vandu unga everyday life la neenga use pandra oru vishayam na, okay va? So adoda shape vandu unga book la ipdi kuduthirukanga seriya. Ipo cuboid is nothing but neenga ukkandirukkira room seriya. Appa neenga ukkandirukkira room oda corner ku poirunga. Corner ku poninga unga wall irukuma. So wall vandu ipdi thane irukum. Appa இது வந்து உங்களுக்கு டாப் இல்லையா சீலிங், இது வந்து பாட்டம் ஃப்ளோர். ஸோ ஃப்ளோர்லேருந்து சீலிங்கை டச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஹைட் ரைட்டா. ஸோ வாலோட ஹைட், ஸோ அப்போ இதெல்லாம் வாலோட ஹைட். வால் வந்து பர்பண்டிகுலராக நிற்கிதா, அப்போ பேஸ்க்கு ஃப்ளோருக்கு இது பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா அது ஹைட்டு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? எஸ். இப்போது ஒவ்வொரு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சைட்ஸ் போகும் பாருங்கள், ஓகே. இதை வந்து எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அப்போ த்ரீ எட்ஜஸ் இருக்குது ஒவ்வொரு கார்னரில் இருந்தோம். ஸோ அப்போ இப்படி நிற்கிறது எல்லாமே ஹைட்டுனா அப்போ இது என்னது அப்படின்னு கேட்போம் இல்லையா. இப்போ நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ரெக்டாங்கிளில் நம்மளுக்கு என்ன தெரியும், இது லென்த்துன்னு சொல்லுவாங்க, இது பிரெத்துன்னு சொல்லுவாங்க ரைட்டா, ஓகே. ஆனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிறப்போ இது வந்து ஃப்ளாட் சரியா, இது வந்து ஃப்ளாட் ஃபிகர். பட் இது வந்து த்ரீ டி ஃபிகர், ஓகே, த்ரீ டைமென்ஷனல் ஃபிகர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் உங்களுக்கு த்ரீ சைட்ஸ், தட் இஸ் த்ரீ ஆக்சஸ் போகுது. இப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் தான் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், இதில் இசட் ஆக்சஸும் இருக்குது. அதனால் இது வந்து த்ரீ டைமென்ஷனல் ஃபிகர் இல்லைன்னா சாலிட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போனா ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் நம்மளுக்கு வந்து த்ரீ எட்ஜஸ் போதா. இப்போ இது ஃப்ளாட்டாக இருக்கா, இப்போ இந்த பேஸ் பாருங்கள், அது வந்து உங்களோட ஃப்ளோர், ரூமோட ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. தர இந்த தரையில் இருக்கிற லாங்காக இருக்கிறது தான் லென்த்து, இந்த தரையில் ஷார்ட்டாக இருக்கிறது தான் பிரெத்து, புரியுதா? ஸோ இது தரைன்னு நினச்சிக்கணும். அப்போ நீங்கள் உட்காந்துருக்க ரூமில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லென்த் பிரெத்துன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ லாங்காக இருக்கிறத லென்த்துன்னு வச்சுக்கோங்க, ஷார்ட்டாக இருக்கிறத பிரெத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ எட்ஜஸ் போகுது, மூணு எட்ஜஸ் போகுது இல்லையா? அந்த மூணு எட்ஜஸில் ஒன்று லென்த், இன்னொன்று பிரெத், இன்னொன்று ஹைட். அப்படி தான் ஒவ்வொரு கார்னர்லேயுமே இருக்கும். இப்போ இங்கே வந்துடுங்க. இப்போ இந்த பேஸ்க்கு ஆப்போசிட்டில் தானே உங்களுக்கு சீலிங் இருக்குது. இப்போ பேஸ் வந்து லென்த் இன்டு பிரெத்துனா அப்போ சீலிங்கும் என்ன தான் இருக்கும், லென்த் இன்டு பிரெத்து தானே இருக்கும். இப்போ ஏன்னா இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவல். அப்போ இது லென்த்துனா இதுவும் லென்த்து தான். ஒரு ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ இது லென்த்துனா இதுவும் என்ன தான் லென்த், இது பிரெத்துனா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இந்த சைடும் பிரெத்து தான், ஓகேவா? ஸோ இதுக்கு அப்படி டெட் ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சீலிங். அப்போ சீலிங்கும் என்ன காம்பினேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவல்னா அப்போ இது பிரெத்துனா இதுவும் பிரெத், அப்போ இது பிரெத்துனா இதுவும் பிரெத் ரைட்டா, ஓகே. அப்போ இந்த வால்ஸ் நிற்கிது இல்லையா, அதெல்லாம் ஹைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெத் காம்பினேஷனில் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த் இன்டு பிரெத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கார்னரில் இருக்கிற ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஏரியா கிடைக்கும், இதுதான் பேஸ். இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன இருக்குன்னா எல் இன்டு பி, ஏன்னா லென்த் இன்டு பிரெத், ஓகேவா? அப்போ உங்களோட சீலிங், தட் மீன்ஸ் உங்களோட டாப்பும் லென்த் இன்டு பிரெத் காம்பினேஷனில் தானே இருக்கும். இப்போ இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான், ஓகே. அப்போ இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். ஒரு கியூபாய்டில் எல்லா சைட்ஸுமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ரெக்டாங்கிளில் சிக்ஸ் ரெக்டாங்கிள்ஸை ஒன்று சேர்த்தது தான் கியூபாய்ட், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு ரெக்டாங்கிளையுமே நம்ம ஃபேஸுன்னு சொல்லுவோம், ஃபேஸஸ், ஓகே. ஒவ்வொரு ரெக்டாங்கிளையுமே நம்ம ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கார்னர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வெர்டெக்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த சைட்ஸுன்னு சொன்னதெல்லாம் எட்ஜஸ் ஸோ ஒரு த்ரீ டி ஷேப் சாலிட் ஷேப்ஸ்ன்னு வரும்போது நேம் மாறும். ஸோ இந்த ஹோல் ஃபேஸ், இந்த ஏரியாவை ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம், இந்த சைட்ஸ் எல்லாம் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம், இந்த கார்னர்ஸை வந்து நம்ம வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? சரி, இப்போ வந்து டாப் அண்ட் பாட்டம் எல் இன்டு பின்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த சைடும் இந்த சைடும் என்ன இருக்கும்னா, இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்கிளில் இது ஒரு எட்ஜ் அண்ட் இது ஒரு எட்ஜ் ரைட்டா. இந்த ரெண்டு எட்ஜையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இதோட ஏரியா கிடைக்கும். இப்போ இந்த எட்ஜ் என்ன இருக்குன்னா பி இன்ட்டு ஹெச்ன்னு இருக்குது. அப்போ இது வந்து பி இன்ட்டு ஹெச்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இதுவும் என்ன தான் இருக்கும்,
b into h தான் இருக்கும். அப்போ இது b into h, இது b into h, டோட்டலாக நம்மளுக்கு 6 ஃபேஸஸ் இருக்குது. அதில் டாப் அண்ட் பாட்டம் எல் இன்ட்டு பின்னு பார்த்துட்டோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி இன்ட்டு ஹெச்னு பார்த்துட்டோம். அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு ஒன்று இருக்குல்ல, தட் மீன்ஸ் இங்கே முன்னாடி இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் சைட். ஸோ இந்த இதிலேருந்து இந்த ரெக்டாங்கிளை பார்க்கும் போது இது ஒரு எட்ஜ் அண்ட் இது ஒரு எட்ஜ். இந்த எட்ஜ் வந்து லென்த்து, இந்த எட்ஜ் என்னது ஹைட்டா, ஓகேவா? அப்போ இங்கே முன்னாடி இருக்கு இல்லையா இந்த ரெக்டாங்கிள், இதோட ஏரியா வந்து எல் இன்ட்டு ஹெச். அப்போ இதோட பேக்லேயும் என்ன தான் இருக்குது பாருங்கள், எல் இன்ட்டு ஹெச் தான் இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது எல் இன்ட்டு ஹெச்னா அதுவும் எல் இன்ட்டு ஹெச்சாக தான் இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ ஏரியா ஆஃப் த க்யூபாய்ட் கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன அர்த்தம்னா மொத்தமாக 6 ஃபேஸஸ் இருக்குது, அந்த 6 ஃபேஸஸோட ஏரியாவையும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இப்போ பாருங்கள், டாப் அண்ட் பாட்டம் எல்பி எல்பி, ஸோ அப்போ எல்பி ப்ளஸ் எல்பின்னு வரும், சரியா? அண்ட் அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச், பி இன்ட்டு ஹெச்னு பார்த்தோம். ஸோ பிஹெச் ப்ளஸ் பிஹெச். ஓகே, தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட் என்ன பார்த்தோம், எல் இன்ட்டு ஹெச்னு பார்த்தோமா, பேக்கும் எல் இன்ட்டு ஹெச். ஸோ ப்ளஸ் எல் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் எல் இன்ட்டு ஹெச். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா டாப்புக்கும் பாட்டம் மட்டும்தான் நம்ம ஆஸ் யூஷுவல் எல் இன்ட்டு பிங்கிறது ஏரியாவாக இருக்கும். இந்த ஹைட்டு சேர்ந்து இருக்கிறது இருக்கு இல்லையா, தட் இஸ் ஃப்ரண்ட் சைட், பேக் சைட், லெஃப்ட் சைட், ரைட் சைட், இது எல்லாமே ஹைட்டு இருக்கும், எல்லாத்துலேயுமே ஹைட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு ஹெச் காம்பினேஷனில் ரெண்டு இருக்கும், பி இன்ட்டு ஹெச் காம்பினேஷனில் ரெண்டு இருக்கும், அவ்வளோதான். அப்போ டாப் அண்ட் பாட்டம்னா எல் இன்ட்டு பீன் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வரணும், ஓகேவா? சரி, இப்போ 2L into B இருக்கா, இப்போ 2LBன்னு எழுதலாமா, ப்ளஸ் 2BH ப்ளஸ் 2LHன்னு வந்துடும், ஓகேவா? இப்போ 2 காமனாக எடுத்துட்டோன்னா எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். ஓகே, ஸோ ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணாதீங்க, எப்படி வந்தது இந்த ஏரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6 சர்ஃபேஸஸ் இருக்குது ஒரு க்யூபாய்டில், அந்த 6 சர்ஃபேஸஸையோட ஏரியாவையுமே நம்ம ஆட் பண்ணோன்னா அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, எல்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா ஒன்றுமே இல்லை, டாப்பையும் பாட்டமையும் விட்டுருங்க. ஓகே, 4 வால்ஸ் இந்த ரூம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டாப்பில் இருக்கிற எல்பியையும் பாட்டமில் இருக்கிற எல்பியையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ இது என்ன வராது, 2LB வராது. அதை தவிர ரிமைனிங் என்ன இருக்குது, 2 பிரெத் இன்ட்டு ஹைட் இருக்கும், அப்போ 2 லென்த் இன்ட்டு ஹைட்டுன்னு இருக்கும். இதுலேருந்து 2 காமனாக இருக்கா, ஸோ 2 எடுத்துடலாம். ஹெச்சும் காமனாக இருக்குது, ஸோ ஹெச்சையும் எடுத்துடலாம். அப்போ என்ன வந்துடும்னா எல் ப்ளஸ் பி, இல்லைனா பி ப்ளஸ் எல்னு வரும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லேட்ரல் சர்ஃபேஸ். லேட்ரல் சர்ஃபேஸஸ்னால் 4 வால்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கணும், மெமரி பண்ணாதீங்க, ஓகேவா? சம் வந்து எப்படி கொடுக்கும் போதும் 5 சர்ஃபேஸஸோட ஏரியா கண்டுபிடினா டாப்னா எல் இன்ட்டு பி, பாட்டம்னா எல் இன்ட்டு பி, மீதி 4 சைடு பார்த்தீங்கன்னா ஹெச் இன்ட்டு பி ரெண்டு சைடு இருக்கும், அண்ட் ஹெச் இன்ட்டு எல் ரெண்டு சைடு இருக்கும், ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்யூப். ஸோ க்யூப்னா உங்களுக்கு டைஸ் ஞாபகத்துக்கு வரணும், தாயம் விளையாடுவீங்களா? அப்போ டைஸ். ஸோ டைஸில் பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் இன் ஸ்கொயர் ஷேப், பார்த்துருக்கீங்களா? எல்லா ஃபேஸஸுமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், இதுலேயுமே 6 ஃபேஸஸ் இருக்குது, அதாவது டாப் அண்ட் பாட்டம் 2, லெஃப்ட் அண்ட் ரைட் 2, தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2, டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்குது, சரியா? ஆனால் இந்த 6 ஃபேஸஸ்மே ஈக்குவல் ஸ்கொயர்ஸாக இருக்கும், ஈக்குவல் ஸ்கொயர்ஸ், அப்படி இருந்தால் தான் அது க்யூப், இல்லைன்னா அது க்யூபாய்ட், ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபேஸும் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேஸ் ஃப்ரண்ட் ஃபேஸ் எடுத்துக்கோங்க, இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ரைட்டா? ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர், தட் இஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கார்னர்லேருந்து ரெண்டு சைட்ஸ் போகும், ஓகே? ஸோ ஒரு சைடை ஏன்னு எடுத்துப்போம், அப்போ 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா அப்போ 4 சைடுமே ஏ ரெப்ரசன்ஸ் த சைடு, ஏரியான்னு எடுத்துக்கூடாது, ஏ ரெப்ரசன்ஸ் த சைடு. ஸோ ஒரு சைடோட லென்த் வந்து 5னா எல்லா சைடோட லென்த்தும் 5 தான் இருக்கும். அப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏ ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளாட்டோட ஏரியா என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு இந்த கார்னர்லேருந்து போகிற ரெண்டு சைடோட
லென்த்தை மல்டிப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதான். அதோட லென்த் ஆஃப் த சைடை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதோட ஏரியா கிடச்சிடும். இப்போ ஃபைவ், இது ஃபைவ்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் 25, தட் இஸ் த ஏரியா. ஓகே, ஸோ அப்போது ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். ஓகே, ரெண்டு சைடை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது இதில் சிக்ஸ் ஃபேஸஸும் ஈக்குவல் தானே? அப்போது இது ஏ ஸ்கொயர்னா ஃப்ரண்ட்ல ஏ ஸ்கொயர்னா பேக்லேயும் ஏ ஸ்கொயர் இருக்கும், டாப்லேயும் ஏ ஸ்கொயர் இருக்கும், பாட்டம்லேயும் ஏ ஸ்கொயர், லெஃப்ட்லேயும் ஏ ஸ்கொயர் அண்ட் ரைட்லேயும் ஏ ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா, மாற்றி போட்டுட்டேன், லெஃப்டில் ஏ ஸ்கொயர் அண்ட் ரைட்ல ஏ ஸ்கொயர். இப்போ டோட்டலாக எவ்வளோ ஏ ஸ்கொயர் இருக்குது அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ க்யூப் கிடைக்கும். ஓகே, அப்போ டோட்டலாக சிக்ஸ் ஏ ஸ்கொயர் இருக்கா? தட் இஸ் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூப் ஃபார்முலா. இதே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சொல்லியிருக்கேன்? டாப் அண்ட் பாட்டமை விட்டுருங்க. ஸோ டாப்பில் ஒரு ஏ ஸ்கொயர், பாட்டமில் ஒரு ஏ ஸ்கொயரை விட்டுட்டோன்னா ரிமைனிங் எத்தனை ஏ ஸ்கொயர் இருக்குது? ஃபோர் இருக்கா? ஸோ தட் இஸ் த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, ஃபோர் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ த டோட்டல் அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூப் இஸ் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் ஃபோர் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, தட்ஸ்